பீச் பக்கமா மன வேணும் சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கொஞ்சம் பீச் பக்கமா இருந்தா பெட்டர், பீச் பக்கமா மன வேணும் அப்படின்னு காஞ்சிபுரத்து கிட்ட கொண்டு போய் காட்டுறான். காஞ்சிபுரத்துல என்னப்பா பீச் பக்கமா மன வேணும்னு கேட்டா காஞ்சிபுரத்துல கொண்டாந்து காட்டுறியா? அந்த ஆள் ஒரு பதில் சொன்னார், ஒன்னும் அவசரப்படாதீங்க சார், அடுத்த சுனாமி வந்துட்டா பீச் காஞ்சிபுரத்துக்கே வந்துடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அப்ப இடம் வாங்க முடியாது, அதான் இப்பவே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பீச் கரையோரமாவே கிடைச்ச மாதிரி இருக்காதா? அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த சரக்கு விற்கிறதுக்கு வேண்டிய எல்லா விதமான விஷயத்தையும் பேசுறது அது சாமர்த்தியமா இருக்கலாம், ஆனா அது சரியா இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம மனசாட்சிக்கும் விரோதம் இல்லாம நம்ம கிட்ட யார் வாங்குறாங்களோ அவங்க வாழ்க்கைக்கும் அது நியாயம் வழங்குற மாதிரி காம்ப்ரமைஸ் தான் ரொம்ப முக்கியம். திருவான்மீர் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற அந்த மருந்தீஸ்வரரோட அந்த பேர் வந்து அந்த ஊர் பேரோட இணங்கியிருக்கு. அந்த திருவான்மீர் அப்படின்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா வால்மீகி ராமகாவியம் எழுதிய வால்மீகியை வந்து குறிக்குது. வால்மீகி வந்து ராமகாவியத்தை எழுதியதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து தவசிங்கதாகவும் தவசிங்கதோட விளைவாக அவருக்கு வந்து சிவ தரிசனம் கிடைக்குதுன்னு வரலாறு சொல்லுது. வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை டு மாலை 5-7 அந்த டைம்ல போயிட்டு வால்மீகிநாதரை போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்தீஸ்வரரை போய் சந்திக்கணும். தொடர்ந்து 27 வாரம் செய்யறதன் விளைவு என்னன்னா வால்மீகிக்கு எப்படி தன்னுடைய தொழில் வந்து மாறியதோ, திருடு களவுங்கிற அந்த தொழில் எழுத்துங்கிற ஒரு உருவாக்கத்தை கொடுத்தரோ, அதே மாதிரி அந்த 27 வாரம் நாம தொடர்ந்து செய்வதன் மூலமாக நாம் எடுத்த தவறான முடிவுகள் சரியான பாதையில் செல்வதை உணர முடியும். இந்த உயிர்கொல்லி நோய் வருது, லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸ், இந்த இல்னஸ் நம்மளை தாக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம மனம் பலவீனம் அடைந்தாலே ஒழிய இந்த நோய் நம்மளை தாக்காது. நம்ம இந்த உலகத்தில் சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். உலகமே ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு மிகப்பெரிய போர், கொரோனா போரில் இருக்கோம். ஆனாலும் நம்ம மனசளவில் நம்ம சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு அப்படின்னா கொரோனாவால் நம்மளை டச் பண்ணவே முடியாது. கவியரசர் கண்ணதாசன் சொல்வார், ஏற்றதொரு கருத்தை என் மனம் ஏற்றால் எவர் வரினும் மஞ்சேன், எவர் வரினும் மஞ்சேன். கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸே வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் இருந்தால் போதும், கொரோனா வைரஸ் நம்மளை தாக்காது. அதனால் நம்ம மனதை எந்த அளவுக்கு பலப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கொரோனா வைரஸும் தப்பிக்கலாம். இந்த அர்சனிக்கம் ஆல்பம்ன்ற மருந்து வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புலேருந்து எப்படி பாதுகாக்குது, மனதளவில் எப்படி பாதுகாக்குதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அர்சனிக்கம் ஆல்பம் மருந்து போட்டாச்சு அப்படின்னா இந்த இறப்பு வந்துடுமோ, நமக்கு ஏதோ ஆயிடுமோ, நம்ம போயிட்டா நம்ம குடும்பத்தை யாரும் பாதுகாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கு இல்லையா, அந்த அச்ச உணர்வு கூட இந்த அர்சனிக்கம் ஆல்பம் மருந்து போட்டால் போயிடும். அந்த பயம் போயிடுச்சுனாலே உங்களுக்கு கொரோனா தாக்குதல் வராது. அதனால எல்லாரும் இந்த அர்சனிக்கால மருந்தை போட்டு மனசளவுலையும் உடல் அளவுலையும் தெம்பு ஊட்டிக்கோங்க, இந்த கொரோனாவை வெல்லலாம். இப்ப நம்ம ஆரோக்கியமா ஒரு சூப் தான் பார்க்க போறோம். வெயிட் கம்மி பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த சூப்பை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல நிறைய வெஜிடபிள் சேர்த்திருக்கும், அதோட பார்லியும் சேர்த்திருக்கும். எல்லாருக்குமே தெரியும் பார்லி சாப்பிட்ட வெயிட் நல்லாவே கம்மியாகுங்க. வாங்க அந்த சூப்பை செய்ய ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நம்ம வெறும் பேனில் பார்லியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனை சூட்டு பண்ணியிருக்கேன், அதில் அரை கப்பு பார்லியை சேர்த்துருவோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இதோட சைஸும் பெருசாகும், அது மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பார்லியை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், நல்லா பொறிஞ்சு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு, அது மாதிரி நிறமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இது நல்லா ஆறட்டும். அப்புறமா நம்ம மிக்ஸில பொடி பண்ணிப்போம். நல்லா ஆறின பார்லி அரிசியை மிக்ஸில சேர்த்து அரைச்சுப்போம். இதை நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்தாச்சா. இப்போ காயில பாத்தீங்கன்னா நான் மூணு வகையான காய் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாமே அரை அரை கப் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த வெஜிடபிள்ஸும் நீங்க சேர்த்துக்கலாம். கார்ன், மஷ்ரூம் அது மாதிரி எந்த வெஜிடபிளா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர்ல சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுப்போம். கொரகொரப்பா அரைச்ச பார்லி அதோடைய எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், கோஸ் அப்புறம் ஒரு கையளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கொத்தமல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே நல்லாவே அடங்கிருச்சு. நாம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பார்லி வெஜிடபிள் சூப் பரிமாற தயாராயிடுச்சு. உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த சூப் எடுத்துக்கலாம்.